கர்நாடக சங்கீத உலகத்தில் அவர் பீஷ்மர். பத்ம விபூஷன் விருது இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு விருது கொடுக்கலாம், அதுக்குள்ளே அவர் போயிட்டார். 6 வயசுலேருந்து மேடையில் அவர் பாடிட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். 6 வயசுலேருந்து உலக அளவில் 25,000 மேடைகளில் பாடினவர். 15 வயசுலேயே நமக்கு சங்கீதத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை கூட 72 மேளகத்தா ராகங்களை வந்து பயிற்சி எடுத்து 15 வயசுலேயே அது பாட ஆரம்பித்து சாதகம் பண்ண ஒரு மகத்தான மனிதர். இப்போ இந்திய அளவில் மிகப்பெரிய மேதைகள்னு பார்த்தா பீம் சென் ஜோஷி, ஹரிபிரசாத் சௌராஷியா ஃப்ளூட் வாசிக்கிறவர், அந்த வரிசையில் வச்சு நம்ம வணங்க வேண்டிய ஒரு மகத்தான ஒரு மனிதர் இவர். வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வர்றதை கொஞ்சம் மலினமாக நினைப்பாங்க, ஆனால் அருட்சியாளர் ஏபி நாகராஜன் அவர்கள் அந்த திருவிளையாடல் படத்தை 1965 எடுத்தபோது அவருடைய வேண்டுகோளை ஏற்று இவர் வந்து டிஎஸ் பாலையாவுக்காக அந்த ஹேமநாத பாகவதன் ஒரு வேஷத்துக்காக ஒரு பாட்டு பண்ணார். அது திருவிளையாடல் பெரிய ஹிட்டான படம். அந்த படத்தினுடைய வெற்றியில் 20% அந்த பாடலுக்கும் அண்டு பாலையாவோட நடிப்புக்குமே சொல்ல அவ்வளவு பிரமாதமாக பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் அது. அதுக்கப்புறம் ஏவிஎம் அவர்கள் 2 மொழியில் வந்து பக்த பிரகலா படத்தை வந்து தமிழ்லையும் தெலுங்குலேயும் பண்ணாங்க, அதில் நாரதர் வேஷமாக அவரே நடித்தார். இது முடித்து கிட்டத்தட்ட 67 நடக்கிறது, அப்புறம் 77 10 ஆண்டுகளுக்கு பிறகு இளையராஜா அவருடைய இசையிலே சின்ன கண்ணன் அழைக்கிறான்ங்கிற ஒரு பாடலை எனக்கு பாடினார். அதுக்கிடையில் வந்து தங்கரதம் வந்தது வீதியிலேன்னு ஒரு பாட்டு கலைக்கோயில்னு ஸ்ரீதர படத்துக்கு பாடியிருக்காருன்னு நினைக்கிறார், அது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பாட்டு அவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆன மாதிரி சின்ன கண்ணு அழைக்கிறான்னு வந்து அடிக்கடி டிவியில் போடுவாங்க. அந்த பாடலை படமாக்கின சூழலை நினச்சி பார்க்குறேன். சிக்கமகளூரில் ஸ்ரீதேவி அப்புறம் 16-17 வயசு பொண்ணு, நாங்கள் காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துருவோம். 3 மணிக்கு எழுந்து நான் கிருஷ்ணன் வேஷம் போடுவேன், பிளாக் நோட்டி படம் கிருஷ்ண வேஷம் போடுவேன், ராதை வேஷம் வந்து சீதையை போட்டுக்கிட்டு முடுகரேன்னு பேர், அது லொக்கேஷன்லேருந்து சிக்கமகளூர்லேருந்து ஒரு 30-40 மைல் போய் மலை உச்சிக்கு போய் சூரிய உதயத்துக்காக காத்துட்ருப்போம். சூரிய உதயம் மேலே வரும்போது இந்த சின்ன குழந்தை அழைக்கிறான்னு பாட்டை நான் படமாக்கணும். அதுக்கப்புறமா அவர் நிறையா வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதத்தில் நிறையா வந்து நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. திரைப்படங்களுக்கு ஆதி சங்கராச்சாரியா ஒன்று, சுவாதி திருநாள்னு ஒன்று, பகவத்கீதா ஒன்று, ஹம்சகீதை இந்த படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. என்னுடைய பார்வையில் வந்து அந்த இடம் இழப்பு இழப்பு தான் இருந்தால் கூட முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அதாவது பிறந்தார், சிறுவயதிய மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் வாழ்ந்தார், விடைபெற்று கொண்டார், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். இந்த உலகம் ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை போன்ற ஒருவரை இனிமேல் சந்திக்காது. இலோகம்ல பாலமுரளி லாண்டி இங்கொக்கர் ஈ லோகம் சூடது, எப்படி சூடது? குருஜி, என் பேரே மகத்தி, ஏன்னா குருஜி கண்டுபிடிச்ச ராகத்தோட பேர் மகத்தி. எங்கள் அப்பா தான் குருஜியோட டிசைப்பிள், நேரடியாக கிட்டத்தட்ட 9-10 வருஷம் அவர் கூட இருந்து இதே வீட்டில் தான் இருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்பாவுக்கு நான் பிறக்கிற டைம், நான் பையனாக பிறந்தா முரளி கிருஷ்ணானும் பையனாக பொண்ணாக பிறந்தா மகத்தினும் பேர் வைக்கணும்னு குருஜி தான் சொன்னார். அம்மாவோட வயத்தில் இருக்கிற டைம்லேருந்து கேட்குற சங்கீதம் குருஜியோட சங்கீதம். மியூசிக்கலி நம்ம யாருமே அவரை மிஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம் கார்த்தால எழுந்துக்கிற டைம்லேருந்து அப்படியே இன்வாலண்ட்ரியாக ரத்தத்தில் ஊறி போன சங்கீதம் வந்து குருஜியோட சங்கீதம். ஆனால் இந்த வீட்டுக்கு வரும்போது குருஜி இல்லைன்னு நினைக்கிறது வந்து வீட்டுக்கு வர பிடிக்கல, ஏன்னா குருஜி இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல. எந்த ஒரு இசை ஜானராக இருக்கட்டும், கர்நாடக இசையும் சரி, அவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லை ஒரு வாகேயக்காரர், அதாவது தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி மாதிரி வாகேயக்காரர் அவர். என்னோட தாத்தா அவர், நான் பிறந்தது கேட்கறது எல்லாமே வந்து அவரோட சங்கீதம் தான். மியூசிக்கலி ரொம்ப ரொம்ப ஒரு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, பட் அவரோட இசை நம்ம கூட எப்போவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும்போது நான் முதல் முதல்ல பாலமுரளி சாரோட கர்நாடக இசை கச்சேரி கேட்டேன். அண்ணாமலை மன்றத்தை எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணது. அந்த கச்சேரி கேட்டப்புறம் நான் வெளியில் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஏன்ப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு
இந்த கர்நாடக இசையில் பாடுற வார்த்தையெல்லாம் புரியுறது, இவர் மட்டும்தான் அப்படி பாடுவாரான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம், அதுதான் பாலமுரளி சாரோட ஸ்பெஷல். அந்த வார்த்தைகளுக்கு உச்சரிப்புக்கு கொடுத்த அழுத்தம், அந்த பாவம் கர்நாடக இசையில் அது நிறைய மிஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பாடுவாங்க எல்லோரும். ஆனால் அந்த பாட்டோட அர்த்தத்தை பாவத்தோடு வெளியில் கொண்ட ஒரு புரட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய பாடகர் பாலமுரளி சார். அவர் வாய்ஸை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் ஃபேனாக தான் இங்கே வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பெருமை எங்களுக்கு, எங்கள் பாரத் கலாச்சாரில் அவருக்கு ஒரு ஆனர் பண்ணி அவார்ட் பண்ணோம். அதை விட மிகப்பெரிய பெருமை, சஹானாங்கிற சீரியலில் அவர் என்னோட ஒரு சீன் நடிச்சிருக்காருங்கிறது நான் ஜென்மத்துக்கும் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த இழப்பு வந்து எஸ் கர்நாடக இசை உலகத்துக்கும் உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான். கண்டிப்பாக அவர் நேரடியாக இறைவன் பெருமாளோட திருவடிக்கு தான் போய் சேருவார். ஒரு நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா ராகமா கீதமா அதை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா என்ன பாட என்ன இசையை அமைத்து மாவாம் அவரை பாட வச்சு. என்ன அவர் பாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எல்லாரும் புன்னகையோடு தான் பாடுவார். சாதாரணமாக பாடணும்னு சொல்லி சாதாரணமாக பாட மாட்டாங்க. அந்த சிரித்த முகத்தோட அழகாக இங்கேருந்து அப்படி ஒரு ஆளாப்பெண் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்படி ஆரம்பித்தாருன்னா அப்படியே அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக சிரித்த முகத்தோடே பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு புன்னகை மன்னர் பாலமுருளிகிருஷ்ணா ஐயா. குருஜியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். 2000 தான் எனக்கும் குருஜியோட ஒரு அசோசியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரோட ஒரு 4-5 டூர் பண்ணியிருக்கேன். நான் யூஎஸ் டூர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னை கண்டால் ரொம்ப 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 பிரியாமல் இருக்கேன், ரொம்ப பிரியம். அது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு. அவருடைய ரேர் கிருத்திஸ்லாம் எடுத்து அவரே பாடி அதில் வந்து ராஜேஷ் தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாசிக்க வச்சார். டாக்டர் பாலமுருளிகிருஷ்ணா அவர்கள் நேற்று இயற்கை எழுதிவிட்டார். மிகப்பெரிய சங்கீத மேதை. அவர் குரல் கேட்டு மயங்காத ஆட்கள் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய வசீகரமான குரலுக்கு சொந்தக்காரர். தமிழில் அருமை என்றால் கிடைக்க முடியாத பொருள் என்று அர்த்தம். அவ்வளவு அருமையான ஒரு வாய்ஸ், அவ்வளோ அற்புதமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அந்த தென்னகத்தின் மிகப்பெரிய அந்த சங்கீத குயில் அவருடைய புகழ் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். பாலமுருளிகிருஷ்ணா அவருடைய மறைவு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இசையில் ஒரு அபூர்வ பிறவி அவர். அதாவது வந்து சைல்டு ப்ராடஜிமாங்க, அது பாராசைக்காலஜியில் அதை வந்து செகண்ட் சைட் மிஸ்டிக் நாலெட்ஜுமாங்க. அதாவது வெளியேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இசையை கற்றுக்குவாங்க ஒழிய அவர்களுக்குள்ளேயே அது பிறவிலேயே அது மிகப்பெரிய ஒரு இசை ஞானம் அவர்களுக்கு பிறவிலே இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அபூர்வ மனிதர். அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல் ஒரு இசைக்கலைஞன் இல்லை என்று பெருமையாக இந்தியா சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர். இவர் திறமையை பற்றி புகழ்வதற்கான அருகதை கூட எனக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்படியும் ஒருவர் வாழ்ந்தார், இசைத்தார் நமக்காக என்று சொல்லி நம்ப வைக்க வேண்டும் வருங்காலத்தை. என்னை விட தகுதியுள்ள இசைக்கலைஞர்களும் என்னை விட தகுதியுள்ள அவரது சீடர்களும் இருக்கும் பொழுது எனக்கும் அவரை பற்றி இத்தருணத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு பல முறை வந்து அவரிடம் இசைப்பேச்சை கேட்டு வாங்கி சென்றவன் நான். வணங்குவதைத் தவிர வேறொன்றும்
சொல்ல தோன்றாது விடைபெறுகிறேன்.